முருகா போற்றி. வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம மாடி தோட்டம் நாமே அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணி க்ரோ பேக்கில் போட்டு தண்ணி தெளித்து நல்லா அதை செட் ஆகட்டும்னு விட்டுருந்தோம். இன்றைக்கி அதில் விதைகள்லாம் போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விதைகள்லாம் எடுத்து வாங்கி வச்சு இந்த விதைகள்லாம் நாங்கள் அதில் போட போகிறோம். அது எப்படி போடுறோம், எந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்ரோ பேக்லாம் ரெடி பண்ணி அழகாக வச்சுருக்கோம். தண்ணி தெளித்து வச்சது சூப்பராக இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம விதைகளை இப்போ போட ஆரம்பிக்கலாம். அந்த விதைகள் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து காய்கறிகள் செடிகள் வச்சோம் அதனால் அப்படின்னு சொன்னால் அந்த காய்கறிகள்லாம் வரணும் அப்படின்னா அந்த காய்கறி பூக்கள் செடியில் பூக்கள் விடுறப்ப அதில் மகரந்த சேர்க்கை நடக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து பூச்செடிகள் இருந்தால் தான் தேனீக்கள் பட்டுப்பூச்சி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பூச்செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது என்ன பூச்செடிகள்னால் ஒன்று வந்து மல்லிகை, இன்னொன்று செம்பருத்தி. இப்போ மல்லிகை தான் வச்சிட்ருக்கோம். மல்லிகை நாங்கள் மல்லிகை வந்து வைக்கிற க்ரோ பேக் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா படர்ந்து வரும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் க்ரோ பேக் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கை வச்சுருந்தோம். மல்லிகையை வச்சாச்சு சூப்பராக. அந்த மல்லிகை பார்த்திங்கன்னா அந்த குட்டி கவரில் இருக்கிறப்பே எங்களுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது. அப்போ இருக்கிறப்ப எங்களுக்கு நல்ல ஒரு நாலஞ்சு பூ கொடுத்துருச்சு. அந்த மல்லிகை சூப்பராக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ரொம்ப அழுத்த தேவையில்லை, நம்மளுக்கு லேசாக வச்சு அதை அப்படியே லேசாக தட்டி விட்டு அவன் வச்சுட்டாலே போதும். மல்லிகை வச்சாச்சு. அதுக்கடுத்தது இப்போ செம்பருத்தி வைக்க போகிறோம். இந்த க்ரோ பேக்ஸ்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதில் எப்போ நம்ம வந்து விதைகள்லாம் வச்சு சூப்பராக வரப்போகுது அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கேனா. அதுக்கடுத்து செம்பருத்தி வைக்க போகிறோம் பாருங்கள். அதில் அப்படியே க்ரோ பேக்கில் அந்த தென்னை நார் எல்லாம் வச்சு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் கையில் எடுக்கிறப்ப ஈஸியாக இப்படி வருது பாருங்கள். நம்மளுக்கு அப்போ தாவரத்துடைய வேர் போகிறதுக்கு, நம்ம செடியோட வேர் போகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். அந்த தென்னை நார் நடுவில் ஒவ்வொரு லேயர் லேயராக போட்டோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு ஈஸியாக வருது. அந்த செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கவரை பிரிக்கிறது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பிரிக்கணும். ஏன்னா அதில் வேர்கள்லாம் நல்லா செடி விட்டுருக்கும். வேர்கள் வந்து அருந்துராமல் எதுவும் செஞ்சிடாமல் நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக அந்த கவரை பிரித்து எடுத்தோம். மெதுவாக பொறுமையாக எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த செம்பருத்தி வந்து நாட்டு செம்பருத்திங்க, ஒத்தடுக்கு செம்பருத்தி, அதுதான் வாங்கியிருந்தோம். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த சேக்காய் அரைக்கிற இதுக்கெலாம் போட்டுக்கலாம் இல்லையா இலைகள், செம்பருத்தி இலைகள், அதுக்கும் இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நாட்டு செம்பருத்தி தான் வாங்கியிருந்தோம் நாங்கள். அந்த கவரை நல்லா மெதுவாக பிரித்தேன்னா பிரிச்சுட்டு இதில் க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். சூப்பராக மல்லிகை அப்படியே சூப்பராக அந்த மூளையெல்லாம் வச்சுருக்கோம் அந்த கார்னரில், நல்லா அதில் அங்கே படர விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். செம்பருத்தி அழகாக சூப்பராக வச்சாச்சு, சூப்பராக உட்காந்துட்டாங்க. செம செம்பருத்தியும் வச்சாச்சு. இந்த செம்பருத்தியும் மல்லிகையும் சூப்பராக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து கரெக்டான அளவில் கொப்பிட்டு அந்த சாணம் செம்மண் எல்லாமே கலந்து போட்டிருக்கோம், அதனால் நல்லா வந்துடும் செம்பருத்தி. செம்பருத்தியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விதைகளாக ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் போட ஆரம்பித்தோம். அந்த விதைகள் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் 10 ரூபா தாங்க. அதில் இருக்க விதைகள் எல்லாமே நாங்கள் பயன்படுத்தலை. அந்த விதைகள் எவ்வளோ இவ்வளோ எடுக்கிறோங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறது முள்ளங்கி. முள்ளங்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இவ்வளோ எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் தான் போட்டோம். அதுலேயுமே நாங்கள் இத்தனை செடிகளுமே அந்த க்ரோ பேக்கில் வரவிட போகிறோமா அப்படின்னா இல்லை. அதில் எது நல்லா வருதோ, நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வர்ற ஒரு செடி அதில் ரெண்டை மட்டும் வச்சுட்டு மீதி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சென்ட்ராக போடணும். க்ரோ பேக்கில் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி போடணும். அந்த விதைகள்லாம் சின்ன சின்ன விதைகள் தானே, அதனால் லேசாக மேலாப்பில் போட்டுட்டு லேசாக மண்ணை பரசி விட்டாலே போதுங்க நம்மளுக்கு. அப்போ தான் அந்த விதைகள் வந்து துளிர் விட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை எல்லா விதைகளுமே அதில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த க்ரோ பேக் வந்து அதை தாங்காது அத்தனை விதைகளுமே வந்துச்சுன்னா. அதனால் லேசாக நல்லா வர்ற செடியை வச்சுட்டு விட்டுடலாம். அதுக்கடுத்து நாங்கள் போடுறது தக்காளி. தக்காளி போட போகிறோம். தக்காளிக்குமே ரொம்ப நைஸாக இருந்துச்சுங்க அந்த விதை. அந்த விதை லேசாக அப்படியே காற்றடிச்சா கூட பறந்து போயிடும் அந்தளவுக்கு இருந்தது அந்த விதையெல்லாம். அந்த விதையை பாருங்கள் எப்படி போடுறோன்னு, லேசாக மேலாப்பில் போட்டுவிட்டு அப்படியே லேசாக கையை வச்சு மண்ணை அப்படியே பறச்சு விட்டுருவோம். அவ்வளோதான் தக்காளி விதை. தக்காளிக்குமே இவ்வளோ விதை போடுறோம், இது வர்ற செடி எல்லாமே அதில் வச்சுக்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வர்ற ஒரு ரெண்டு செடி அது மட்டும் அந்த க்ரோ பேக்கில் வச்சா போதும். மீதியை நம்ம நாற்றாக இருக்கப்போ எடுத்துடலாம். வேறு ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அதில் வைக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். ஏன்னா எல்லா செடிகளுமே அந்த வர்ற அளவுக்கு அந்த க்ரோ பேக் நம்மளுக்கு தாங்காது. அந்த ஒரு செடி ரெண்டு செடி இருந்தாலே போதுங்க, நம்மளுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். அதிலேருந்து நல்லா விளைச்சல் வரும் நம்மளுக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளிகள் அதில் கண்டிப்பாக பறிச்சுக்க முடியும் நம்மளால். அதனால் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் லேசாக மேலே போட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் சுற்றி இருக்க மண்ணை எடுத்து
லேசாக தூவி விட்டால் போதும் அந்த விதைகள் ஈஸியாக துளிர்விட்டு வந்துடும். அதுக்கடுத்த விதை பாருங்கள், நாங்கள் வெண்டை வெண்டை போட போகிறோம். வெண்டை அதே மாதிரி தான், இருக்கிற விதைகள் அத்தனையுமே எடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு விதைகளுமே நாங்கள் ஒரு பாக்கெட்டில் இருக்க விதை எப்படி ஒரு மூணு தடவையாவது நம்ம பயிரிடுறதுக்கு வருங்க, அந்த 10 ரூபா தான் அந்த பாக்கெட்டு, மூணு தடவை போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்துச்சு வெண்டை பாருங்கள், 7 விதை தான் எடுத்திருக்கோம். அந்த வெண்டையெல்லாம் ஒரு செடி வந்தாலே போதும் நம்மளுக்கு, அதில் ஒரு செடி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வர்ற ஒரு செடியை வச்சுட்டு மீதி நாற்றுக்களை எடுத்துடலாம். நல்லா பெருசாகிற வரைக்கும் விடணுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டெல்லாம் வளர்ந்தோடனே நம்மளுக்கே தெரியும் இந்த செடி நல்லா வருது இந்த செடி நல்லா வரல அப்படிங்கிறது நம்மளுக்கே பார்த்தா தெரியும். அந்த நல்லா வர்ற செடியை மட்டும் வச்சுட்டு மீதி நாற்றுக்களை நம்ம அப்போயே எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி வேற எங்கே இடம் இருந்தால் வைக்க இடம் இருந்தால் வைக்கலாம், அல்லது மீதி நாற்றுகளை எடுத்துடுறது நல்லது. ஏன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சு சூப்பராக நம்மளுக்கு ஈல்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு செடி ரெண்டு செடியும் அந்த குரூப்பகில் வருதா போதுங்க, அதுவே நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி கண்டிப்பாக கொடுக்கும். வெண்டை வச்சாச்சு, அதுக்கடுத்து இப்போ என்ன விதை வைக்க போகிறோம் அப்படின்னா என்ன விதை, நானே ஆர்வமாக இருக்கிறேன், செடியவரை. அதுக்கடுத்த விதை வந்து செடியவரை. செடியவரை பாருங்கள், அந்த பாக்கெட்டில் இருக்கிற பேரை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு மண் இருந்ததாக தொடச்சேன், அந்த கவரை பேரே அழிஞ்சு போச்சு. அதுலேருந்து அது விதையும் அப்படி தான், மூணே மூணு விதை தான் செடியவரை வச்சுருக்கேங்க. அதுவும் அதே மாதிரி தான், ஒரு நல்லா வர்ற ஒரு செடியை மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மூணே மூணு விதை பாருங்கள், அவ்வளோதான். நிலாப்பில் இப்படி வச்சு விட்டாலே போதும் நம்மளுக்கு, ஈஸியாக வந்துடும். அந்த விதை தெரியாத மாதிரி லேசாக மண் அது மேலே பரப்பி விட்டாலே போதுங்க. ஒரு 2 or 3 days நம்மளுக்கு மேலே துளிர் மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம பரசி விட்டாலே போதும். மண்ணை ரொம்ப அடியில் தொட்டாலும் நம்மளுக்கு அந்த விதை துளிர்கள் மேலே வர்றதுக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம மேலே மேலே தண்ணி ஊற்றுறப்ப அந்த விதைகளோட துளிர் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு வச்சாலே போதும் நம்மளுக்கு, ஈஸியாக துளிர் விட்டு மேலே விதைகள் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. அதுக்கடுத்த க்ரோ பேக்கில் வந்துட்டு கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி அதே மாதிரி தான், கொத்தமல்லி சின்ன சின்னதானே வரும், நம்மளுக்கு அடிக்கடி நிறைய தேவைப்படும், நிறைய விதை போட்டுற தேவையில்லைங்க. நம்மளை கட் பண்ணி எடுக்க எடுக்க துளிர் விட்டு கொத்தமல்லியுமே வரும். அந்த கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டாலே போதும். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் மிளகாய் போட போகிறோம். மிளகாய் அதே மாதிரி தான், கொஞ்சம் விதைகள் தான் போடுறோம், அதில் ஒரு செடி மட்டும் இருந்தால் போதும் மிளகாய்க்கெல்லாம். மிளகாய் வந்து நம்ம அதிகமாக அவ்வளோவா பயன்படுத்த போகிறோம், ஒரு செடி இருந்தாலே நம்மளை ஒரு வீட்டுக்கு தேவையான மிளகாயை நம்ம பறிச்சுக்கலாம். ஒரு செடி இருந்தாலே போதும். ஒவ்வொன்றிலையும் எந்த மாதிரி விதைகள் போடுறோங்கிறத நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த மாதிரி போட்டாலே போதும் விதைகளை, லேசாக தூவி விட்டு மண்ணை மேலே அப்படி லேசாக பரசி விட்டாலே போதுங்க. ரொம்ப அடியில் விதைகள் போக தேவையில்லை. மறுபடியும் அதை தான் நான் சொல்கிறேன், ரொம்ப விதைகள் மண்ணுக்கு அடியில் போயிடுச்சுன்னா அது ரொம்ப மூச்சு முட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் விதைக்கும் உயிர் இருக்கு இல்லையா, அதுவும் துளிர் விட்டு வர கஷ்டப்படும். மீதி இந்த இங்கே இருக்க விதைகள்லாம் மீதி இன்னி போட வேண்டியது இருக்குது. மிளகாய் போட்டாச்சு நம்ம, அதுக்கடுத்து அங்கே இருக்க விதைக்கெல்லாம் நம்ம விதைகள் போட்டுட்டோம். இப்போ இங்கே போட்டுட்ருக்கோம், மொத்தம் 11 bags போட்டுட்ருந்தோம் நாங்கள். அதில் 2 bags வந்து பூச்செடி வட்டாது வச்சாச்சு, அதுக்கடுத்து மீதி 9 bags தான், 9 bags தான் செடிகள் போட்டுட்ருக்கோம். இது வந்து கத்தரி விதை தூவிட்டுருக்கேன். இப்போ கத்தரி விதையும் அப்படி தாங்க, நைஸாக தான் இருந்துச்சு, லேஸாக அப்படியே தூவிட்டு லேஸாக அப்படியே மண்ணை மட்டும் பறச்சு விட்டாலே போதுங்க, வந்துடும் நம்மளுக்கு. கத்தரி விதையை போட்டிருக்கோம் நம்ம, ரொம்ப பேக்கோட ஓரத்துக்கு போகாமல் பார்த்துக்கோங்க விதைகள், மேக்ஸிமம் சென்ட்ராக நடுவில் பேக்கோட நடுவில் இருந்தால் தான் நம்மளுக்கு 4 பக்கம் வேர் போகிறதுக்கு தாவரத்தோட வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் க்ரோ பேக்கோட நடுவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கடுத்தது இது பீர்க்கங்காய், பீர்க்கு விதை போட போகிறோம். அந்த பீர்க்கு அது கொடியாக வருமே, எப்படி போட போகிறோம், கொடியை படர போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஈஸியாக எப்படி கொடியை படர விடலாம், அதுக்கு எப்படி நம்ம கொடி படறதுக்கு எப்படி பந்தல் போடலாம் ஈஸியாக அப்படிங்கிறது நாங்கள் இனி வரப்போகிற வீடியோவில் உங்களை காட்டுறேன். பீர்க்குக்கும் அதே மாதிரி தாங்க, ஒரு 4 விதையும் 5 விதையும் தான் வச்சோம், அதில் எது நல்லா வருதோ அந்த ஒரு கொடியை மட்டும் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு. மீதி இருக்க விதைகள்லாம் நல்லா சேமித்து பத்திரமாக வச்சுருக்கோம், அதுக்கடுத்த பயிரிடுறதுக்கு அதுக்கடுத்ததுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கு விதையும் வச்சாச்சுங்க. அதுக்கடுத்தது வந்து
நிதி பாகல் பாகற்காய் பாகற்காய் விதை அதுவும் தான் கொடியாக தாங்க வரும். அந்த பேர்க்கங்காய்க்கும் அந்த பாகல் விதை வந்த பின்னாடி அதுக்கு எப்படி கொடியை அமைக்கலாம், கொடி பந்தல் படுறதுக்கு எப்படி பந்தல் அமைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுறேங்க. எப்படி நம்ம மொட்டை மாடியில் ஈஸியாக செலவில்லாமல் நம்மளே எப்படி ஈஸியாக அதை படர விடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. மிதிப்பாகல் அதையும் நட்டாச்சு. மேக்ஸிமம் இதெல்லாம் ஒரு 2 or 3 days வந்துடும். இது எப்படி துளிர்விட்டு வருதுங்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி விதையை நட்டு அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்குற அப்படிங்கிறப்ப உண்மையிலே ஒரு மெடிடேஷன் பண்ண ஒரு ஃபீலிங் கிடைக்குதுங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு புது சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. தக்காளி தக்காளி மட்டும் நாங்கள் 2 இதில் போட்டோங்க. 1 இதில் போட்டால் 1 செடி மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுனால 2 க்ரோ பேக்கில் தக்காளி போட்டிருக்கோம். 2 செடி வரட்டும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி தான் சென்டராக பார்த்து போட்டு தக்காளி போட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் விதைகள் போட்டிங்க அப்படின்னா என்னென்ன விதைகள் போட்டிருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட நிறைய குறைகள் எல்லாமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தக்காளி ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இதே மாதிரி மாடி தோட்டம் நீங்களும் அமைச்சிருந்தீங்களா, அது எப்படி இருக்குங்கிறத என் கூட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.